ஒரு கட்சியில மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இருந்தால் எனி டாம் அண்ட் டிக் அண்ட் ஹாரி வில் பிகம் தி சீஃப் மினிஸ்டர். யார் வேணா வரலாம், சட்டமன்ற உறுப்பினராகவே யார் வேணா வரலாம். படிக்கணும்னு எந்த சட்டத்திலும் இல்லை, படிச்சிருக்காரான்னு கேட்க மாட்டான். போலீஸ்காரனா போனா கூட படிச்சிருக்கான்னு கேட்பான், ஆசிரியர் வேலைக்கு போனா படிச்சிருக்கான்னு கேட்பான். படிச்சிருக்கான்னு கேட்காத ஒரே ஒரு வேலை அரசியல் சட்டத்தில் இந்த எம்எல்ஏ வேலை தான். யார் வேணா அந்த படிக்காத முறை உள்ள வரலாம் இருக்கலாம், ஆனால் அந்த எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனால் ஒரு இயக்கத்தை 50 ஆண்டு காலம் தலைமையேற்று நடத்துகிற அதிசயத்தை இந்தியாவிலேயே நடத்தி காட்டியிருப்பவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அவர் முதலமைச்சர் பதவியை பார்க்காதது அல்ல, 5 முறை பார்த்திருக்கிறார். ஜெயலலிதா 6 முறை 7 முறை என்றாங்க. கோர்ட்டுக்கு போய் வந்து வந்தாரோ, ஜெயிலுக்கு போய் வந்து வந்தாரோ, வீட்டுக்கு போய் வந்தாரோ, குளிச்சுட்டு வந்து வந்தாரோ, குளிக்காம வந்தாரோ, அப்படி பார்த்தா 10 தரம் 5 தரம் கூட வரலாம். மக்கள் மன்றத்தில் நின்று வாக்கு வாங்கி ஜெயித்து அவர் முதலமைச்சர் ஆனார். கோர்ட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போய் கீழே இறங்கி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஏறிக்கிட்டா 6 முறை 7 முறைன்றாங்க. அதல்ல, ஆனால் ஒன்றை நினைக்கணும், நீங்கள் தலைவர் முதலமைச்சர் என்பது அவரை பொறுத்தவரையிலே பார்க்காத பதவி அல்ல. இன்னொருத்தரம் உட்கார்ந்தாலும் அதே முதலமைச்சர், அதே ஃபைல், அதே டிஸ்கஷன், அதே மந்திரி சபை தான். ஆனால் ஒரு இயக்கத்தை 50 ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்தி இருக்கிற பெருமை இந்தியாவில், அதிலும் 93 வயதில் இந்தியாவில் எவனுக்கும் அந்த தகுதி கிடையாது. ஒரு கட்சியினுடைய தலைவராக கூட 10 வருஷம் ஒருத்தர் இருந்தது கிடையாது. 93 வயதில் இருக்கிறார், அவ்வளவு பெரிய தலைவர் நம்முடைய தலைவர். குமரிமலையில் நின்று இமயத்தை காலால் அளந்து பார்த்தவர். ஆக தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய திருநாட்டில் இருக்கிற அத்தனையும் செய்து காட்டிய மகத்தான தலைவர். அந்த தலைவர் இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டிருந்தார், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போய்விட்டது. என்ன என்று கேட்டால், எவ்வளவு ஆதங்கம் இருக்கவும் சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை, பத்திரிகைகள் உள்ளிட்ட ஊடகத்துறை ஆகிய 4 தூண்களே மக்களாட்சி என்னும் மணிவண்டத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த தூண்கள் எத்தகைய தூய்மையான நோக்கங்களை தாங்கி பிடிப்பதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் இந்த நூற்றாண்டில் மிக பெரும் சோதனைக்குள்ளாகி சவால்களை எதிர்நோக்கியுள்ளன. சோதனைகளை வென்று புடம்போட்ட பொன்னாக மிளிர வேண்டிய அந்த தூண்கள் துருபிடிக்க தொடங்கிவிட்டன, அவற்றின் பெருமானம் சரிய தொடங்கிவிட்டது. அதற்கு காரணம், மக்களாட்சிக்கு விரோதமான சக்திகள் தமது சமுதாய அரசியல் கட்டமைப்பில் அனைத்து பகுதிகளிலும் ஊடுருவி ஊடுகுளுத்து வருகிறார்கள் என்பதுதான். எவ்வளவு மன அழுத்தம் இருந்தால் இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சாசனம், இது ஒரு அரசியல் சாசனம். சொன்னாரே, துருபிடித்து போய்விட்டது. துருபிடித்திருக்கிறதா இல்லையா இங்கே ஒரு ஆட்சிக்கு, மத்தியில் இருக்கிற ஆட்சிக்கு துருபிடித்திருக்கிறதா இல்லையா? 570 கோடியை பிடிக்கலாம், 570 கோடி 3 லாரி எங்கடா போகுதுன்னு கேட்டான், எங்கேயாவது போகலான்னு புறப்பட்டு. இதில் என்ன இருக்குன்னா, பணம் பூட்டுக்கு, இது வந்து பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போகிறேன்னா, பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போறிய, இது ஒரு பூட்டு கிடையாதா மாட்டியிருக்கிறேன்னா, அதுக்கு சீல் கிடையாதான்னா, வைக்கல டைம் இல்லை, எந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற, இதை எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, நீ தான் இந்த லாரியை ஓட்டிக்கிட்டு வருவேன்னு காணமே, என்னை ஓட்ட சொன்னாங்க ஓட்டினேன் என்று சொல்கிறான். 570 கோடி கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் நிறுத்துகிறான். 4 நாள் கலெக்டர் ஆஃபீஸில் அது தூங்குது. 15 நாட்களுக்கு பிறகு ஒரு வங்கி சொல்கிறா, அது எங்களுக்கு தான் வந்ததுன்னு. நான் கேட்குறேன், கலைஞர் திருப்பி திருப்பி கேட்டார், இந்த 570 கோடி எங்கே? நான் கேட்கிறேன் ஜெயலலிதாவை, இது தமிழ்நாட்டில் தானே நடந்தது, உன்னிடத்தில் தானே போலீஸ் இருக்கிறது, உன் கலெக்டர் ஆஃபீஸில் தானே நிறுத்தினான்,
அந்த 560 கோடிக்கு என்ன சமாச்சாரம்? நீ வெளியிலே சொல்லாம இருக்கலாம், சட்டமன்றத்தில் உன்னை வெள்ளை அறிக்கை வைக்கும்படி தூண்டுவோமா இல்லையா? இதுதான் எங்களுடைய ஆக்கப்பூர்வமான வரை. அந்த 500 கோடிக்கு சொந்தக்காரன் யார்? எந்த வங்கிக்கு போச்சு? எந்த வங்கியில் அக்கௌண்ட்? அது என்ன கோயம்புத்தூர் டு விசாகப்பட்டினம், சென்னையிலிருந்து போயிருக்க வேண்டாமா? ஏன் உன் போலீஸ் இதுவரையிலே அரசு தரப்பிலே ஒரு விளக்கங்களை தரவில்லை? சொல் ஜெயலலிதா அவர்களே, சொல் என்று கேட்போம். காரணம், இன்றைக்கு சாதாரணமாக இருந்த எங்களை தூக்கி வெளியே போட பார்த்தார்கள். இது தூக்கி போடுகிற ஆட்கள் அல்ல, உங்களையே தூக்கி போடுகிற ஆட்கள் உள்ளே வந்திருக்கிறோம். இந்த மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே ஜெயலலிதா திருந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் திருந்தவில்லை, திருந்துகிற மனப்பான்மை உள்ளவர் அல்ல ஜெயலலிதா. திருந்திருந்தா எப்பயோ தலைவர் கலைஞர் சட்டமன்றத்திற்குள்ள வரும்போது